ஸோ நீங்கள் யாராவது ஐஃபோன் யூஸ் தான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தெரியாதனமாக ஃபோனு கீழே போட்டு இந்த மாதிரி கேமராவில் பயங்கரமாக அடி வாங்கிறோம். இது ரீசெண்டாக என்னோட கேமராவில் அடி வாங்கின ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கேமரா ப்ரொடெக்ட்னு சொல்லுவாங்க. இது மெயினாக ஐஃபோன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஐஃபோன் சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தோம் விடிஞ்ச அவ்வளோ காசு ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொடக்ட் வாங்கி மாட்டிக்கலாம் நீங்கள். அதுக்கு பழசு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டால் ஈஸியாக வந்துடும். அண்ட் அந்த இடத்த நல்லா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த புதுசை வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணால் போதும். ஒரு 30 seconds அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பழைய இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு மாற்றி இப்போ என்னோடய கேமரா வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக உங்களோட ஐஃபோனை கண்டிப்பாக ப்ரொடக்ட் பண்ணி பாருங்க. வேணும்னா இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வேணால் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.